எரேமியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 23-24 வேண்டாம் மானிட வர்க்கத்தில் ஒரு சுபாவம் உண்டு. ஒருவருக்கொருவர் பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இது யாராலும் தவிர்க்க முடியாது. இந்த பிரியமாய் வாழ்கிற அந்த இருதயம், பிரியமான தங்களை அவர்களுக்காக பிரியமாய் அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் சமாதானமான ஒரு வாழ்க்கை. பிரியம் கிரேட் பியூரிட்டி லவ், நாட் லஸ்ட் லவ். ஆண்டவனுக்கு பிரியமா இருக்கிறது எப்படி? பல காரியம் இருக்குது. அதுல ஒண்ணு இங்க அவரே சொல்றாரு, இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவைகளின் மேல்? எவைகளின் மேல்? பூமியிலே நீதியையும் நியாயத்தையும், பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க உயர்த்தி மனசார வாழ்த்தி பாராட்டி ஆசையா பேசுறதுக்கு ஆசையா? ஆசையா பேசுறதுக்கு உன்ன ஆசையா? கர்த்தர் நீதி உள்ளவர், பாருங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், நியாயத்தையும் நீதியையும் செய்கிறவர் என்று முதலாவது அவரை உணர்ந்து, கர்த்தர் அப்படிப்பட்டவர் என்று உணர்ந்து அவரை குறித்து மேன்மை பாராட்டுகின்றது ஒரு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சந்தோஷமா? ஒரு நல்ல மனைவி தன் கணவருக்கு எது ரொம்ப பிடிக்கும், எது ரொம்ப அவர் விரும்பி சாப்பிடுவாரு அப்படின்னு கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடணும். ஒரு அம்மா சொன்னாங்களாம், அவர் என்ன சாப்பிடுறாரு, எப்ப வர்றாரு, எப்ப போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த வார்த்தை அந்த அம்மா சொல்றப்ப அந்த அம்மாவுக்கு 85 வயசு. இதுக்கு மேல நீ என்னத்தை தெரிஞ்சுக்கிட்ட புருஷனை பத்தி? இப்படி இருக்குதுங்க சொல்லுங்க. நாலு நாள்ல புருஷன் போய் கண்டுபிடிச்சிடணும், கரெக்டுங்களா? ஆமா. இன்னொருத்தர் சொன்னாராம், புருஷன் இப்பதான் தெரிஞ்சுறீ நீ யாருன்னு மனைவி கிட்ட. அந்த வார்த்தை அவர் சொல்றப்போ 99 வயசாம். இதுக்கு மேல அவர் மனைவியை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு யோசித்து பாருங்க. இன்னொருத்தர் ஊழியர்கிட்ட வந்தாராம், அவங்க மனைவி இறந்துட்டாங்க பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு பாஸ்டர் கிட்ட வந்திருக்கிறாரு, ஐயா இப்பதான் தோணுது நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாராம். எனக்கு இனிமே துணைவு தேவைப்படுது, இத்தனை நாளா எப்படியோ வாழ்ந்துட்டேன், என் மனைவி போயிட்ட பிறகு எப்படியோ சமாளிச்சு வாழ்ந்துட்டேன், இப்ப துணைவு எனக்கு தேவைப்படுது அப்படின்னாராம். இந்த பாஸ்டர் கேட்டா, இப்ப உங்களுக்கு வயசு நேரம் 73 அந்த ஐயாவுக்கு. அப்ப பாஸ்டர் சொன்னாரா, நீ செத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, பைபிள் படி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியினால 80 ஆண்டுகள். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா 80 வருஷம் இருக்குது ஒன்னும் டைம் உங்களுக்கு. எங்களுக்கு எல்லாம் பயமாகுது, நாலு நெருங்கிலே இருக்குது. வாழ்ந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள், பல்லாண்டு சுகமாய் வாழ்ந்திருப்பவர்களாக அதான் எங்களுக்கு ஆசை. அடுத்த தலைமுறைய
ஊழியக்காரரா மாத்தணும், அதான் நம்முடைய நோக்கம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கேட்டாராம், என்ன ஐயா அப்படி சொல்றீங்க, அவசாங்கணுமா? ஆமா பிரதர், ஐயா 70 வயசுல முடிஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை, அதுக்கப்புறம் கிரேஸ் பீரியட். இன்னும் இப்ப சொல்ல போனா 60 மேல தாண்டினாவே இருப்பு எழுந்து இருக்குதா இல்ல டவுட் ஆயிடுது இல்லையா. இன்னும் சொல்ல போனா 55 50 வேற வயசாகிட்டே போகுதுன்றாங்க. அப்ப நாங்க எவ்வளவு சொல்லணும்? ரொம்ப ரொம்ப வயசாகிட்டே போகுது அப்படி சொல்லணும். அதனால வந்ததும் வராதமா அந்த வயசை பற்றி சாவு பற்றி பேசணும்னு பயந்துடாதீங்க. சாவை பற்றி பேசணும்னா சாவ மாட்டோம், அடிக்கடி அதை பற்றி பேசணும். அடிக்கடி ரெடியா இருக்கிறான், இந்த மகள் தயாரா இருக்குது, இதை நம்ம தொடக்கூடாதுன்னு போயிடுவான் பிசாசு. கரெக்ட். எவ்வளவு பேரு எனக்கு சாவே கிடையாது, நான் 200 வருஷம் வாழ்வேன், என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னா வரட்டேன். கராத்த வீரன் புரூஸ்லி, அதாவது தற்காப்புக்காக அவன் கற்றுக் கொடுத்த ஒரு பயிற்சி கராத்தே. அவனை வச்சே படம் எடுத்தாங்க கராத்தே பத்தி. அவனை வச்சே புரூஸ்லி வாழ்க்கை வரலாறு. அவன் அப்படிதான் சொன்னான், என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது, எனக்கு மரணமே கிடையாது. அந்த பரிதாபம் அவனுக்கு வந்தது சாவு. கராத்தே சண்டையில் அல்ல, ஒரு பெண்மணி அழைத்து கொண்டு போய் கொடுத்த சாப்பாட்டுல விஷம் வைத்து அவ்வளவு அன்பா நயங்காட்டி பயில் காட்டி, நாங்க உன்னுடைய ரசிகை, எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விரும்பிக்கு வரணும்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் சாப்பாட்டுல விஷம் வைத்து கொன்றார். சாவு எப்படினாலும் வரும். எத்தனை பேரு ஆனா பாருங்க, கர்த்தருடைய கிருபை அப்படி சொல்லி சொல்லியே நிறைய பேர் 100 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. சோஸ்திரம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க அக்கா? கிருப அண்ணாமா சொல்றது. பிரதர் எப்படி இருக்கிறாரு? கிருப. எது கேட்டாலும் கிருப. எப்ப மரணம் வந்தாலும் ஏசப்பா கிட்ட இருப்பு சொல்லியே பாருங்களாம். ஆண்டவர் முன்னாடி வச்சிருப்பாரு, இவர் ரெடியா இருக்கிறா, மெதுவாவே கூப்பிடலாம என்ன இப்போ அப்படின்னு. சரி, எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடையவர்கள். இதை சொன்னதை கையை தட்டணும். இப்ப இல்ல, இதை சொன்ன உடனே அந்த ஷார்ப்பா இருக்கிறாங்கப்பா. அதுவும் சகோதரிகள் பக்கம் எப்படி இருக்கு ரெடியா? நீங்க எங்க இருக்கிறீங்க? இங்கதான் இருக்கிறீங்களா? எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்க. சரி, கிறிஸ்துவனுடையவர்கள் பிழைத்தாலும் மறித்தாலும் அவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள். எல்லாரும் பட்டபட்டா 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 எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். என் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏசியன் பெயிண்ட பற்றி விளம்பரம் கொடுப்பான். அந்த பெயிண்ட்டுக்கு ரெண்டு பேரு, ரெண்டு பெயர் உண்டு அதுக்கு. ஒத்த அந்த பேரை சொல்லி பாராட்டலாம், இன்னொத்த இந்த பேரை சொல்லி பாராட்டலாம். ஒரு முதலாளி தப்புன்னு ஒரு தட்டு தட்டு, தம்பிங்களா ரெண்டும் ஒண்ணுதான்டா அப்படின்னாரு. விளம்பரம் கூட பாக்குறது இல்லையா? எனக்கு டிவியிலே ரொம்ப பிடிச்சது விளம்பரம் தான். விளம்பரத்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனா விளம்பரத்தை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளவு பணம், எவ்வளவு ஆக்சன், எவ்வளவு காரியம் பாருங்க. ஒரு 6 நிமிஷத்துக்கு பயங்கர ஏற்பாடு. சரி, பெயிண்ட விட்டுடலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். யூ நெவர் என்கரேஜ், யூ நெவர் கெட் ப்ரௌட் ஆஃப் யுவர் வாய்ஸ். வாய்ஸ் மேன் நெவர் கெட் அபவுட் இஸ் வாய்ஸ். ஏன் தெரியுமா? ஞானம், உலக ஞானம் உலகத்தோட முடியும். படிக்கிறவங்க பாராட்டுவாங்க, நல்லா எழுதியிருக்கிறாரு, எத்தனை புஸ்தகம், நல்லா யோசனை பண்ணி எழுதியிருக்கிறார்பா, சிந்தனை சிந்தனை களஞ்சியம் பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? எந்த ஞானியினுடைய வாக்கியங்களும் எந்த ஞானியின் புத்தகங்களும் உன்னை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்காது. உன்னை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம், ஞானிகளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கிற, மனிதனுக்கு வாழ்வளிக்கிற,
தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்த வேதாகமும் கை தட்டு பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார் பவுல் எழுதுறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். நாங்கெல்லாம் பைபிள் காலேஜில் படிக்கல, இதுக்காக எந்த ட்ரைனிங் எடுக்கல. சிறு பருவத்திலிருந்து பாட்டு பாடுவேன், இயேசுவை துதித்து பாடுவேன், கீர்த்தனைகள் பாடுவேன், தினமும் வேதத்தை 2 அதிகாரம் 5 அதிகாரம் 10 அதிகாரம் படிப்பேன், ஆசையா படிப்பேன். 8ஆம் கிளாஸ்லேருந்து எனக்கு ஒரு அந்த பக்தி பயபக்தி எனக்கு வந்துச்சு. விடுமுறை லீவ் விட்டாங்கன்னா 40 அதிகாரம் கூட படிப்பேன். சில டைம்ல காலையிலிருந்து நைட்டுக்குள்ள புதிய ஏற்பாடே படிச்சு முடிச்சிருவேன். ஆண்டவர் என்ன பார்த்தாரு, நீ ஞானி அல்ல, கிறிஸ்துவுக்கு பைத்தியம் நீ எனக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஞானிகள் அல்ல ஆண்டவருக்கு தேவை, கிறிஸ்துவுக்கு பைத்தியங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கவனிக்கிறீங்களா, சிகரெட்டு பிடிச்சுன்னு போயிருக்கிறான் ஒருத்தன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் ஜனம மனம் திரும்பணும், கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும்னா. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு கிளுகிழுப்பு இருக்கும் பாத்தீங்களா, எஸ்எல்சி பாஸ் பண்ணா அந்த டைம்ல ஒரு கிளுகிழுப்பு, சாக்லேட் எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுப்போம். ஆனா 10 வருஷம் கழிச்சு அப்படி கொடுத்துருமா இல்லையே, அது போல ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடும். அப்படி நான் போயிட்டு இருக்கிறேன், ஸ்தோத்திரத்தோட பாட்டு கத்தர் கூடவே வர மாதிரியெல்லாம் இருக்கும் எனக்கு. சிகரெட் பிடிச்சுன்னு போயிட்டு இருக்கிறான் அவன், நண்பாத்தை நோக்கி ஓடுகிறாய் என்று கட்டி பிடிச்சு பாருங்க. அவன சிகரெட்டை போட்டு ஓடிவிட்டான். அப்படி ஒரு பக்தி. வேலூர் கோட்டை மைதானத்துக்கு எதிர்க்க ஒரு சாரதி மாளிகை, மேல ஒரு 4-5 அடுக்கு, அதுக்கு மேல மொட்டை மாடி, மேல ஏறி இன்னும் பார்ப்பேன் ஜனங்க ரோட்ல மைதானத்துல அந்த கோட்டை எல்லாம் ஜனங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாரும் ரட்சிக்க மாட்டீங்களா, ஜபம் பண்ணிட்டு வருவேன். எங்கேயோ ஒரு வேலைக்கு நான் போயிட்டு இருப்பேன், வேற விஷயமா பாப்பா ரைட் சைடு சினிமா தியேட்டர், ஜனங்கள்லாம் கீழ நின்று இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், இயேசு கிட்ட வாருங்கள். எப்படி ஒரு 4 பேர் வந்துடுறா வெளியா, நல்லதா தான் சொல்றாரு இடத்துக்கு இதுன்ட்டு. ஆனா முக்கா பாபா நீ என்ன வேணா கத்து, ஞானம் தெருவில் நின்று சத்தமிட்டு கூப்பிடுகிறது, பரலோகத்துக்கு வா, மோட்ச பேமெண்ட்டுக்கு வா, அந்த சொர்க்கத்துக்கு வா, அந்த கைலாசத்துக்கு வா, வந்துடு. இந்த சினிமா டிராமா கலியாட்டு சிற்றின்போ கண்களின் இச்சை காட்சிகள் வேண்டாம். சகோதரா சகோதரி, இயேசு கிறிஸ்து உன்னை அன்போடு அழைக்கிறார். ஏன் திருப்திக்கு நான் சத்தமோடு பேசிட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கிடுவேன், ஒரு திருப்தி ஆகும். அதான் ஞானி யாரு, கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றாங்களே அவர்கள் தான் ஞானி. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவரை அறிகின்ற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையுமா எண்ணினேன். என்னுடைய ஞானம் அறிவு செல்வாக்கு எல்லாம் குப்பை. ஆனால் தேவன் கொடுத்த ஞானம் என்ன, சுவிசேஷத்தை அறிவு. நீங்கெல்லாம் எப்படி சர்ச்சு சீல் போட்டு நம்ம கிரேஸ் தேவசபை திருமயசை சர்ச்சு சீல் இருக்குதா, கைப்பிரதி சுவிசேஷ கைப்பிரதி வாங்குங்க, பின்னாடி காலியா இடம் இருக்கும். இந்த சர்ச்சு சீல் போட்டு ஒரு 10 பேருக்கு 60 வயசு ஆயிருக்குது விசுவாசிக்கு 60 கைப்பிரதியாவது கொடுத்துருக்கீங்களா, கொஞ்சம் யோசிங்களா. 50 வயசு ஆகுது, நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 50 வயசு ஆகுது, 50 கைப்பிரதியாவது கொடுத்திருக்கிறீங்களா. படிக்கிற பிள்ளைகள் உங்களை ஒன்னும் மேடை போட்டு பேச சொல்லல, ஒரு 5 கைப்பிரதி யாருக்காவது, ஒரு 5 பேர் உங்களை மாதிரி தோழிகளுக்கு இதை படிச்சு பாரு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா. இதுதான் ஞானம், வேற ஞானம் கிடையாது. கையை தட்டு பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், அதெல்லாம் நிலைக்காது. 30 வயதுல இருக்கிற பலன் ஸ்ட்ரென்த் 60 வயசுல இருக்குதா, இல்ல. அந்த காலத்துல கிணத்துல தண்ணி நிறைய பாதிக்கு மேல இருக்கும் கிணறுகளில்,
நாங்கெல்லாம் ஹைஸ்கூல் படிக்கிற அந்த காலகட்டத்தில் கிணத்துல தண்ணி நிறையா இருக்கு. இந்த சாலு போட்டு கயிறு போட்டு தண்ணி ஏற்றுவாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியல, பழைய ஆட்களுக்கு தெரியும். கிணத்துல சென்டர்ல ரெண்டு ராடு செட் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு ராடு சென்டர்ல, அந்த ராடு மேல மோட்டர் வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மோட்டர் மேல மேல ரொம்ப மேல இல்ல, ஒரு ராடி கீழே கிணத்துல, அதுக்கப்புறம் தான் தண்ணி இருக்கும் உள்ள. அந்த ரெண்டு ராடுக்கு சந்துல அந்த கிணத்துல மேல அந்த சாலு போட்டு தண்ணி ஏத்துறாங்களே அந்த ராட்டம் எல்லாம் இருக்கும். அந்த கட்டம் மேல ஏறி நின்றுட்டு, டேய் டேய் கங்காதரம், டேய் முனியாண்டி குபார், என்ன பார்த்துனாரு, இங்கிருந்து நானும் கிணத்துல குதிக்க போறேன், அந்த ரெண்டு ராடுக்கு சந்து வழியா நான் கிணத்துல குதிக்கிறேன் பாருங்கடான்ட்டு குதிச்சிருக்கிறேன். சொல்லுங்க, இப்ப முடியுமா? வெளியாவே குதிக்க முடியாது, உள்ள என்ன குதிக்கிறது? தண்ணியாது மொத்தத்துல ஓடி போகிறது குதிச்சா தண்ணி இல்லை. பார்க்கணும் ஃபர்ஸ்ட் போயிட்டு, ஏன்னா சில இடத்துல தண்ணி மோட்டர் வச்சு எடுத்துருவாங்க. என்ன நினைச்சான், எப்ப குதிக்கிறோமே இன்னைக்கு இருக்கும் நிறைய அன்று போயிடும், கடைசியில ஓட்டிக்கின்னு இருக்குது, போய் சேர்த்துல உண்டா அடிப்பட்டு ஓடியா மேல யோசித்து பாருங்க. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், அது போயிடும். வறுமை பிணி மூப்பு, வறுமை தரித்திரம், வறுமை பிணி நோய்கள், மூப்பு வயசாயிடுச்சு, இதான் மானிடர் வாழ்க்கை. ஆனால் சாகாத ஒரு இடம் மோட்ச பேரின்பம். சாகாத அந்த மோட்சத்துக்கு போகணும்னா அந்த உலகத்துல செத்துதான் ஆகணும், அது கிறிஸ்துவுக்குள் மறிக்கணும். சாதாரணமா இல்லை, எப்பொழுதும் பாக்கியவான்களா. நான் உயிரோடு இருக்க வரை என் தேவனை துதிப்பேன், மறித்தாலும் பரலோகத்தில் அவரை நான் துதிப்பேன் சொல்றார். அடுத்தது, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பணம் இருந்தா வந்துடும் பெருமை, மேல பார்ப்பாங்க. ஆரம்ப காலத்துல அவனுக்கு உதவி செய்தவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. முன்னேறின பிறகு அவங்களை கொஞ்சம் கவனிக்கணுமா இல்லையா? யோசித்து பாருங்க. நீங்க யாரும் ஆரம்ப காலத்துல சாப்பாடு போட்டு வீட்டுல உட்கார வச்சு வளர்த்த ஒரு பெரிய மனுஷனா, இவன் பெரிய பணக்காரன் ஆகிவிட்ட பிறகு அந்த பெரியவரை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது யாருன்றான். அவர் சொன்னாரு, உன் கையை உன் வயிற்று மேல வச்சு பார்த்து சொல்றான்னாரு. அவன் நினைச்சுக்கனா ஏதோ நம்ம இந்த ஐயா அவர் செஞ்ச உதவிக்கு இப்ப பதில் கேட்கறதுக்கு வந்தாருன்னு. அப்படி எல்லாம் பெரியவங்க கேட்க மாட்டாங்க. புலி பசித்தாலும் புள்ளை தின்னாரு. ஏவ் த டைகர் கெட்டிங் ஆங்கிரி, இட் இஸ் நாட் ஈட்டிங் த கிராஸ். புலி பசித்தாலும் புள்ளை தின்னாதுன்றதுக்கு இவ்வளவு வந்து வருது இங்கிலீஷ். அப்படியே அதுக்கு பழமொழி அவன் என்ன வச்சுக்கிறான் தெரியல, நம்ம சொல்ல வேண்டியதா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும், அதான் இங்கிலீஷ். வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நல்லா வெளிநாட்டுக்கு போறேன், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, வட இந்தியா, ஏதோ நான் ஏதோ இங்கிலீஷ் எல்லாம் இதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் புஸ்தகத்துல படிச்சு கிராமரு அதுக்கு பணம் கட்டி அப்படியெல்லாம் கிடையாது. என்ன நினைக்கிறோம் மனசுல அது அப்படியே இங்கிலீஷ் தான் பார்த்தா கரெக்டா தான் இருக்கும். அப்படி ஒன்றும் குறை தப்பெல்லாம் இருக்காது. காமராஜர் படிக்காத மேதை, அவரே ஒரு பெரிய இங்கிலீஷ்கார் பேசுறதுல தப்பு கண்டுபிடிச்சு கரெக்டா திருத்தி இருக்கிறார். யுவர் வேர்ட் இஸ் நாட் கிளியர், புட் திஸ் கிராமர், திஸ் கிராமர் நாட் சூட்டபிள் ஃபார் தி சென்டென்ஸ் சொல்லிட்டார். தமிழே ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சாரு, இங்கிலீஷ பிரிச்சு வளர்ச்சினாரு. எப்படி கத்துக்கினார்? ஒரு பாப்பா கிட்ட தான் கத்துக்கினாரு. இந்த கான்வென்ட்டுக்கு போய் படிக்குமே ஒரு நாலாம் கிளாஸ் ஒரு பாப்பா, அவங்க சொந்தக்காரர் ஒன்று போயின்னு வந்து நின்றுருக்குது, அதை உட்கார வச்சு ஓசில அப்பப்போ பேசி கத்துருக்கிறாரு. லைட்டா இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கினா போதும், அது தானா வந்துடும். ஏபிசிடி தெரிஞ்சா போதும், இங்கிலீஷ் பேசலாம். கையை தட்டு, என்ன பேசலாம்? ஏபிசிடி அவ்வளவுதானா? சென்டென்ஸ் செட் பண்ணி பேசலாம். அப்படி என்றால் உலகத்திலே தேவன் கருதும் மேன்மைகள் என்ன? அதான் இப்ப செய்தி. மேன்மை ஹையஸ்ட்,
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எது மேன்மை? அந்த காலத்துல கீர்த்தனையில ஒரு பாட்டு பாடுவார், சுராஜா உந்தன் சிலுவை என்னை, உந்தன் சிலுவை என்னை, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, அறை உண்டு இருக்கிறேன். அவன் தன்னை பத்தி சொல்ற பவுல போஷன், நான் மேன்மை பாராட்டணும்னு ஆசையா இருந்தா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன் தான் பெயரை பாராட்டுவேன். அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அந்த சிலுவை பற்றி பாராட்டு. ஏன்னா அந்த சிலுவை, சிலுவை என்பது ஒரு மரண சின்னம், சபிக்கப்பட்ட ஒரு சின்னத்துல உலக ரட்சகர் இயேசு மரித்ததுனால அந்த சிலுவைக்கே ஒரு மேன்மை. இப்ப அவர் என்ன எழுதுறாரு பாருங்க, அந்த ஒரு வசனத்துல எவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் சிலுவையில் எனக்காக அறையப்பட்டார், நானும் சிலுவையில் அறையொண்டிருக்கிறேன். இது என்ன சிலையடையாக சொல்றார்? அப்ப நான் கிறிஸ்துக்கு நான் மறித்து விட்டேன், கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் மறித்து விட்டேன். மறித்தவர்கள் எப்படி வந்து பேசலாம்? அவர் சொன்ன வாழ்க்கை சொல்லுகிறார், எப்படி சொல்லலாம்? நானும் கிறிஸ்துக்குள் மறித்து விட்டேன். அப்ப கிறிஸ்து எப்படி உயிர்த்து எழுந்தாரோ அப்படி நானும் பிழைத்திருக்கிறேன். கை தட்டலாம், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஒரு மறித்து போன பிணத்தை பார்த்து நீங்கள் என்னதான் பாராட்டி பாராட்டி பேசுங்க, அது சிரிக்காது. சிரிச்சவங்க அங்க இருப்பீங்களா? ஒரு மறித்து போன பிணத்தை பார்த்து என்ன பாராட்டி பேசினாலும் அது சிரிக்க போறது இல்லை, உற்சாகமடைய போறது கிடையாது. ஏன்னா அது மறித்தது. அதே பிணத்தை பார்த்து நீங்க கண்டபடி திட்டி கோபமா பேசுங்க, அது கோபப்படாது, அழாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்க வேண்டும். கோபப்படக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது, பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது, கவலைப்படாது. ஒரு செத்து போன பின்னா எதை பத்தி கவலைப்படாது? செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த பொண்ணு 12 கிளாஸ் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது கல்யாணத்தை நினைச்சு இப்பத்துல இருந்தே கவலைப்படக்கூடாது. அந்த நேரத்துல கரெக்டா நிறைவேற்றுவ, நல்லபடியா நடத்துவ, அதான் நம்மளுக்கு விசுவாசம். அல்லேலூயா. ஆமா, அதினவின் காலத்திலே தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியா செய்வார். ஜெபிக்கணும், எப்ப குழந்தை பிறந்ததோ வளர்க்குறீங்களோ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும், மணிப்பூருக்காக விடவே கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஜபம் ஊக்கமா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறப்ப 3 முக்கியமான காரியம். கையை கட்டக்கூடாது ஜெபிக்கிறப்ப, கையை கட்டிக்கின்னு 16 மாதிரி அப்படி கான்ட்ராக்டர் மாதிரி பார்த்துல இருக்கூடாது. கையை கட்டிக்கிட்டு சீரியஸா ஊக்கமா கண்ணீரோடு ஜபம் பண்ணிருக்க ஒரு சகோதரி கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஒருங்கிணப்பட்டு அல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ், சோத்திரம், ஆண்டவரே, அப்பா அப்படியே செய்யுங்க அப்படி சொல்லணும். கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்து என்னமோ யோசனை பண்ணிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சிலர் தப்புடா முடியும் போறது இல்ல, அவங்க வேற எதுவும் இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க ஜபத்திலே இல்ல. சிலர் பாருங்க ஜபமும் பண்ணுவாங்க, ஆனா அவங்க கவனம் ஜபத்தில் இருக்காது. ஜம்பாங்க, வார்த்தை ஜம்பாங்க, புரட்டு வாய், புரட்டு நாளா மாறும். ஆனா அவன் கவனம் வேற எங்கே இருக்கிறதுனால வார்த்தை வராது. எப்படி சொல்லிட்டாங்கல்ல, அந்த சென்டென்ஸ் கிடைக்காததுனால எதையாவது சொல்லி வளருவாங்க. கையை கட்டக்கூடாது முதல்ல, ஆண்டவரை நோக்கி அப்படி ஏட்டி பார்க்கணும், இல்ல கையை கீழே தொங்க போடு, இல்ல அப்படி கை கூப்பு, அதான் முதல் காரியம். அதான் ஜபம் ஜபிக்கிறப்ப முதல் காரியம். ரெண்டாவது வாய மூடக்கூடாது. சோத்ராம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். மூணாவது கண்ண தரக்கூடாது. ஆந்த மாதிரி பார்த்து நிற்பாங்க சிலர், அவங்க எப்படி ஜபம் பண்றாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா வந்தீங்க? கண்ணா மூடு எதுக்கு? அப்பதான் நம்ம எல்லாத்தையும் மறந்து கர்த்தரை நினைக்கிறதுக்கு அது ஒரு வசதியா. கண்களை மூடி ஏன் வருது? கண்ணை திறந்து ஜபம் பண்றது அது பொதுவான காரியம். சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போறீங்க, மோட்டர் சைக்கிள் போறீங்க, ஜபமும் பண்ணணும்,
கண்ணை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணா என்ன ஆகும்? பரலோகத்துக்கு சேரலாம். அத ஞானத்தை பயன்படுத்தணும். கார் ஓட்டிக்கிட்டு போறியா, ஜெபமும் மனசுல வருது, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு கண்ணை திறந்து கார் ஓட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு போகணும். எந்த பிரச்சனை இல்ல. தனி அறை அல்லது ஆலயம், கண்ணை மூடிடு. இந்த மூணு காரியம் ஊக்கமான ஜபோடத்துக்கு அதான். ஓகே, கம் டு தி பாயிண்ட். முதலாவது நான் யாரை மேன்மை பாராட்டுகிறேன்? என் தேவனை மேன்மை பாராட்டுகிறேன். அடுத்தது இங்க பார்க்கிறோம், என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனாலே அவரையும் அவர் அறையப்பட்ட சிலுவையும் குறித்து மேன்மை பாராட்டு. எத்தனையோ சிலுவை அந்த காலத்துல நாம் பாடுகிற மேன்மை பாராட்டும் சிலுவை, இயேசு மரித்த சிலுவை. எத்தனையோ பேர் இயேசுங்கிற பேர்ல அப்ப இருந்தாங்க. நம்ம துதிக்கிற இயேசு சிலுவையில மரித்து உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து. கையத்தட்டே பிரைஸ்லார் அலையில. அடுத்து ரெண்டு கொரிந்தியர் 10:7 வாசம் எடுத்தவர்கள் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:7 கர்த்தரை மேன்மை பாராட்டுவதில் 2 கொரிந்தியர் 10:7 நீங்க படிச்சத 2:9 வெளி தோற்றத்தின்படி இல்ல, இந்த இது பொருந்தாத வசனம், இதை மிஸ்டேக். சரி, அதை அப்படி வைங்க. அடுத்தது நீதிமொழிகள் 17:6 படிக்கலாம். நீதிமொழிகள் 17:6 நம்முடைய மேல் அவங்க பாட்டு பாடுற மாதிரி இருக்குதுல்ல. அவங்க படிச்சது பெற்றோரின் மேன்மை, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. அது எப்படி படிங்க இன்னொரு முறை? யாருன்னா பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிதாக்களே. இப்ப 2 ஜெனரேஷன் அங்க வந்து பாருங்க. தாத்தா பாட்டி, அதாவது தாத்தா பாட்டிக்கு பேர பிள்ளைகள் கிரீடம். தலைமலை தூக்கி வச்சுக்காங்க. என்ன ரொம்ப சுலபம் இல்ல குழந்தைங்க? அதாவது உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்த பொழுது பொறுப்பு ரசனை இருக்காது. ஐயோ பிள்ளைங்களை பெற்றுட்டுமே, 2-3 பெற்று போட்டுமே, அவங்கள வளர்க்கணுமே, படிக்க வைக்கணுமே, அப்படி ஒரு பயம் வந்துடும். ஆனா பேர பிள்ளைகளுக்கு தாத்தா ஆகிவிட்ட பிறகு, தாத்தா பாட்டி ஆகிவிட்ட பிறகு ரசனை கொஞ்சம் குழாவுவார்கள். பேர பிள்ளைகளை வைத்து விளையாடுவார்கள். டைம் போறதே தெரியாது. யாரா தாத்தா பாட்டி பட்டம் வாங்கிட்டீங்க? கைத்துக்குள்ள என்னோட சேர்த்து 4 பேர பிள்ளைகளுக்கு நான் தாத்தா வாங்கிட்டேன். எப்படி இருக்கும்? ஒண்ணு போனா ஒண்ணு விளையாட்டு, ஒரு விளையாட்டாச்சுங்க பண்றது. அதுவும் கிட்டும் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்குது. எங்க பேர 3 வயசு, ஒரு பேர 3 வயசு, ஒரு பேர 3 மாசம். மயில்தாஸ் எங்க பையன் இங்க வருவான, அவனுடைய பையன், 2 பையனுங்க. இந்த பெரியவன் இருக்கிறான, வாய் தரு, வாய தர ஓட்டுறான். வாய தரணும் சொல்லாதீங்க, வாய் தரணும்னு சொல்லுவான். மதிப்பை கேட்டு வாங்குறாரு தலைவர். நம்ம கத்து கொடுத்த மதிப்பு மரியாதையா நம்மளுக்கு கத்து கொடுக்கிறாரு. அப்பாருக்கு நம்ம பேசுறத கூட கவனிக்கிறாங்க. அது மேல ஏறி புரண்டு உதச்சு பலார் பலார் மூஞ்சி மேல அடிக்கிறதெல்லாம் அமைதியா போட்டுன்னு இருக்கிறோம்ல. அதான் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அதே மாதிரி புத்தியுள்ள மனைவி தன் கணவனுக்கு கிரீடம். சிலர் கேட்பாங்க, பாத்துருக்கீங்களா புருஷன், என்னடா அவளை தூக்கி தலைமாலை வச்சுக்கின்னு ஆடுறேன். அதான் கிரீடம், அதனால தான் தலைமாலை வச்சுன்னு ஆடுறேன் அப்படி சொல்லுங்க. பயம் இருக்கிறாரு. அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுங்க, நான் வேணான்ல. அவனுக்கு சாப்பாடு கொடுங்க, கவனிங்க, பராமரிங்க,
சிலதும் இருக்குது கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு அந்த பையன் அவன் மனைவி கிட்ட பேச கூட வைக்க விட மாட்டாங்க பேசக்கூடாதா ஊருக்கு எங்க தனியா கூட்டிக்கிட்டு போக கூடாதா டே நான் கூட வரண்டா உங்களோட அம்மா வருது கூட அசிங்கமா நினைப்பாங்க யாருன்னா யோசிக்கட்டும் பையன் மனைவிக்கு புது செருப்பு வாங்கி வந்து கொடுக்குறான் டே எனக்கேண்டா வாங்கலன்றாரு ஒன்னும் எனக்கு ஒண்ணும் புரியல சிலதில்ல உங்ககிட்ட தனியா வாங்கிக்குமா உன் மருமகனுக்கு வாங்கி கொடுக்குறப்ப நீ ஏன் கேக்குற நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோமா எப்பா எங்களை விட்டு உன் மனைவியை காப்பாத்து உன் மனைவி பிள்ளைகளை காப்பாத்து எங்களால முடிஞ்ச அளவு நாங்க உதவி செய்யணும் எங்களுக்கு ஒண்ணு வேணாப்பா நீ உன் மனைவி பிள்ளைகளோட குழந்தை குட்டிகளோட நல்லா இருந்தா போதும் ஆனா சில இடத்துல பாருங்க இந்த பிசாசினால் உண்டாக்கப்பட்ட இவங்கதானு யோசிக்க தோணும் டேய் அவகிட்ட உஷாராடுறா யாரு பையனுக்கு அம்மா சொல்லுது அப்ப எப்படி கல்யாணம் பண்ண ஏன் பண்ண அவனுக்கு அவகிட்ட உஷாரா இருந்தா அப்ப அது யாரு யோசிக்கணும் நிறைய இருக்கிறாங்க அப்படி விட்டு கொடுக்கணும் விட்டுறணும் அதனால்தான் ஏசு பாருங்க உலகத்துல பேச்சுலரா உலக நியாயப்படி அவர் பேச்சுலரா தானே வாழ்ந்தாரு ஏசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை காணா ஒரு கல்யாணத்துல செய்தார் என்ன தம்பதியார் நல்லா இருக்கும் அதே போல அவர் சொன்ன வார்த்தை என்ன தேவனாகி கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை ஏசு ரிப்பீட் பண்ற இது நிமித்தம் ஒரு புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான் அம்மாவோட இசைந்திருப்பான் கிடையாது அம்மாவும் சாப்பாடு கொடு தேவையில்லை சந்தி நான் வேண்டாம்ல உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேரு கவனி பராமரி பெற்றோரை கவனம் பண்ணணும்னு பைபிள்ல இருக்குது தெளிவா இருக்குது அவங்கள சபிக்க கூடாது ஏன் என்ன பெத்த அப்படி கேட்கக்கூடாது 3000 ரூபாய்க்கு சுடிதர் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒர்க்கு இல்ல ஏன் பெத்த ஏன் 1000 ரூபாய் சுடிதருக்கு போட்டதா ஒத்துக்க அதான் உடம்ப அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை பார்க்கணும் அவங்க கஷ்டத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சு முன்னேறணும் முன்னேறி சம்பளம் வாங்கி நீங்க வேலையெல்லாம் செய்யாதீங்கப்பா நான் காப்பாத்துறேன்னு சொல்லணும் அது மானமுள்ள பசங்க கரெக்டா என் பேரை சொல்றான் என்கிட்ட கொஞ்சம் பைசா என்ன அப்பா போய் சொல்ற கொஞ்சம் குத்து வைப்பேன் அது பெரிய அமௌண்ட் தான் அவருக்கு என்கிட்ட பணம் இருக்குது நான் ஒரு ஏரோப்ளான் வாங்க போறேன் வாங்கி தாத்தா அம்மாச்சி அப்பா அம்மா இவங்கள நான் கூட்டிக்கிட்டு போக போறேன்றான் 3 வயசு பையன் சொல்றான் அவங்கிட்ட ஒரு 30 ரூபாய் கூட இருக்காது மொத்தம் அது கூட இருக்காது சொல்றீங்க அப்பனா அதை வச்சு குளிக்கணும் கேட்டுப்பான் அப்ப அவனுக்கு எவ்வளவு முற்போக்கு அறிவு இருக்குது பாருங்க நான் எருமாட்டு மேய்ப்பேன் நான் மாடு மேய்ப்பேன் ஆடு மேய்ப்பேன் அப்படி சொல்லாம இந்த வயசுலயே அவன் அவன் கவனம் எதில் இருக்குது லைட் ஓட்டணும் பிள்ளைகளை அப்படி அப்படி பாராட்டி வளர்க்கணும் என் ஜமீன்தாரு என் சவரம் என் முதலமைச்சர் என் பாரத பிரதமர் அப்படி கொஞ்சம் குழாகணும் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை நிறைய வீட்டு எருமாடு தண்ணி நாய் அப்படிதான் வருவான் யோசித்து பாருங்க நீங்க பெற்றெடுத்த அந்த உங்க பொண்ண குழந்தைய பண்ணின்னு சொல்றேன் நீ அம்மா பண்ணி நான் சொல்றேன் அந்த குழந்தை சொல்லிச்சு அப்படி பதிலுக்கு நான் பண்ணினா நீ அம்மா பண்ணி போ அந்த அம்மா பயந்துட்டாங்க ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு குடும்ப தலைவன் செயலாற்றணும் பெற்றோரையும் தனம் பண்ணணும் மனைவிய தலைமையில தூக்கி வச்சுக்கினேன் ஆடம் கற்பனை இல்லை பெய்யாலுமே நான் சொல்லல அதான் கிரீடம்னாரு ஒரு நல்ல மனைவி தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள்னா இதுதான் அர்த்தம் நல்லா பேசுறதுக்கு டைம் ஒதுக்கணும் அன்பா பேசணும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும் பசங்க சாட்சி சொல்லணும் எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்கள் ஆலயத்துக்கு எல்லாம் தவறாம அழைத்து கொண்டு செல்கிறார்கள் போய் திருப்பி வீட்டுக்கு வர்றப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோட வர பசங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரே குஷிதான் செய்தி இல்ல ஒரே வாழ்க்கை சபிக்க கூடாது பிள்ளைகளும் பெற்றோரை சபிக்க கூடாது அப்படியா பட்டனுடைய தீபம் காதுகளில் அணைந்து போகும் பெற்றோரும் பிள்ளைகளை சபிக்க கூடாது உங்க பிள்ளைகள் தானே
அப்புறம் அவனுக்கு எதனா ஆனா உங்களுக்கு தானே செலவு எதுக்கு வந்து அமைதியா விடுங்க கோதுமையோடு களையையும் வளர விடுங்க ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் சந்திப்பார் ரட்சிப்பார் மாற்றுவார் வீட்டில் அடங்காதவனை ஊருக்குள்ள அடக்கி வைப்பார் அப்பா விளாட்டா பண்ணுவாங்க பாத்தீங்களா சிலர் அப்பா அம்மாவா வாய தரக விட மாட்டான் அதிரி போயிடுவாங்க அப்பா அம்மா அப்படியா பார்த்தவொன்ன ஊர்ல அடிக்கிடுவாங்க இருக்கிற 32 பேர்ல 4 பொண்ணு இருக்காது அழுது வருவான் வீட்டுக்கு அது பாருங்க அந்த அப்பா அம்மா அப்ப கூட அன்பு என்னோட என்னாச்சு ஏன் இப்படி ஆச்சு என்னோட அப்படி ரத்தம் வருது சொல்லு கேக்குறான் அவன் அடிச்சுது அவன் திட்டந்து அவன் சாபம் போட்டது அதெல்லாம் அப்பா அம்மா யோசிக்கவே மாட்டாங்க அதான் தாய் தகப்பன் நேசிக்கணும் உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க பாருங்க பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களுக்கு அது ஒரு மேன்மை மகிமை பிள்ளைகளின் மேன்மை என்ன அவர்கள் பிதாக்களே உங்களுக்கு மேன்மை யாரு அப்பா அம்மா ஈஸ்வர் ஹீரோ மை டாடி அண்ட் மை மம்மி வாய மூடுமா நீ ஓல்டு மாடல் எல்லாம் உனக்கு தெரியாது சொல்லாத ஓல்டு மாடல்ல இருந்து வந்ததுதான் நியூ மாடல் தெரியுமா ரேடியோ கண்டுபிடிச்சது யாரு மார்கோனி அவர் கண்டுபிடிச்ச அந்த ரேடியோ இப்ப இருக்கிறதா இல்ல அதுக்கப்புறம் எத்தனையோ நியூ மாடல் 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 எல்லாம் வந்து கடைசியில் இப்ப ரேடியோவே கிடையாது ரேடியோ டிவி ஆல் இன் ஆல் இன் ஒன் செல்போன் செல்போன் இட் பிகேம் செல்போன் எஃப்எம்க்குமே ஒரு ஆப் இருக்குது உலகத்தில் இருக்கிற அத்தனை எஃப்எம் ஸ்டேஷனை கேட்கலாம் எஃப்எம் கார்டன் அப்படி தட்டினீங்கன்னா அந்த ஆப் வந்துடும் கிறிஸ்துவ எஃப்எம் ஸ்டேஷன் எவ்வளவு இருக்குது ஏசு கிறிஸ்து பாட்டு 24 hours அதே போல டிவி இன் யுவர் பாக்கெட் வீட்டுல டிவி எங்க வீட்டுல டிவி எல்லாம் கிடையாது இருந்தாலும் அதுக்கு நாங்க பணம் கட்டல டிஸ்டிக்கு பணம் கட்டல 220 ரூபாய் மாசம் அது யார் பாக்குறாங்க இப்ப டைம் எங்க இருக்குது எந்த நியூஸா இருந்தாலும் போன் எடுத்து பாத்துக்கோ அவ்வளவுதான் இந்த மணிப்பூர் பிரச்சனை வந்தாலும் வந்துச்சு அதான் மேட்டர் எப்போ பாரு விளாட்டா பிரச்சனை அடி தடி ஒண்ணுமே புரியலையா கதறி அழுது ஜெபம் பண்ண வேண்டித்தான் நான் நகைச்சுவை பிரசங்க யாருமே சொல்லுவாங்க இப்ப ஒரு 3 மாசமா சிரிக்க முடியல சாப்பிட முடியல விடுதலையோட இருக்க முடியலையா குழந்தைங்க டீன்ஏஜ் பெண் பிள்ளைகளை கெடுத்து நாசமாக்கி அட பொழைகுவானா எதனா தொத்தி விட்டுற கொண்டுறாங்க கொண்டுட்டாங்க கெடுத்து நாசமாக்கி கொண்டுட்டாங்க நம்ம எங்க இருக்கிறோம் ஜனநாயக நாடு எல்லா மதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நாடு நம்ம இந்தியா இப்ப இருக்குதா இருக்குது எல்லாம் இருக்குது பயமா இருக்குது பெருவது போய் இயேசுவை பத்தி பேசுறதுக்கு இயேசுன்னு சொன்னாங்க ஏய் நீ மதத்தை பரப்ப வந்துட்டியா நீ மத பிரச்சாரம் பண்ண வந்துட்ட அதுவும் மத போராட்டம் பண்ண இயேசுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இப்படி பட்டமா என்ன சொல்றது இயேசு உங்களை ரட்சிக்கிறார் சொன்னதுக்கு தீவிரவாதத்தை உண்டாக்குற மதவாதத்தை உண்டாக்குற பைபிள்ல எங்கேயாவது அப்படி இருக்குதா இல்லையே ஆனாலும் என் அன்பு பிள்ளைகளே பயப்படாதீர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு காலம் தயக்கம் காட்டவே கூடாது கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் நாம் தயாராயிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்காக ரத்த சாட்சியாய் மறிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மறித்தாலும் உம்மோடுதான் முதல் முதல் ஹீப்ரூஸ் மொழியில இருந்த வேதாகமத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த வில்லியம் டிங்பேல் தேவ மனிதரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள் இப்பாவது மன்னிப்பு கேள்வி விட்டுருவோம் நாங்கள் கொளுத்துறதுக்கு முன்னாடி எனக்காக ஜீவனையே தந்தையின் இயேசுக்காக என் ஜீவனை கொடுக்கவும் தயார் ஆங்கிலத்திலே பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்ததற்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டா நான் இயேசு மறுதளிப்பதற்கு சமானம் கொடுத்துட்டான் அப்ப ஒரு இயேசுவை பார்த்து சொன்னானா ஏசப்பா 500 ஆத்மா 500 ஜீவன் என் உடம்புல நீங்க வைத்திருந்து இருந்தாலும் அத்தனையும் நான் உமக்கு கொடுத்திருப்பேன் கொடுத்திருக்கிற ஒரே ஜீவனை நான் உமக்கு திரும்ப தருகிறேன் அப்படி சொல்லிதான் அவர் மறித்தார்
அலறல கதறல அந்த நெருப்பு நெருப்பு சூடு அப்படி அவரை அண்டது அதுக்கு சத்தம் போடல அவர் அதுக்காக ஐயோன்னு ஒரு வார்த்தை சொல்லல கொதிக்கிற வெந்நீரை மிஷினரிகள் எத்தனையோ மேல பேர் மேல ஊத்தினாங்க ஐயோன்னு அவங்க கத்தவே இல்லை பிரைஸ் சொல்லா அல்லேலூயா ஸ்தோத்திர அப்படிதான் சொல்லி மறித்தாங்க முன்கூட்டியே இதெல்லாம் நம்ம பிரசங்கத்துல கேட்டு 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 பழகணும் அந்த சுவாக்கியம் யாருக்கு வருதோ நான் பண்ண பிரசங்க ஞாபகம் வரும் கர்த்தர் பலம் தருவார் அல்லேலூயா அது கொஞ்ச நேரம் தானே அந்த மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த வேதனை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபந்திரம் மகிமையான அந்த மோட்சத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன் சிறந்த ஒரு நடந்த நிகழ்ச்சி உதாரணம் ஸ்தேவான் முதல் ரத்த சாட்சி இயேசுக்காக கற்களை கடித்துக் கொண்டு கற்களை வீசி எறிகிறார்கள் ஆனால் ஸ்தேவானுக்கு அது ஒண்ணு ஒன்னும் இயேசு முத்தம் கொடுக்கிற மாதிரி இருந்துதான் அப்பதான் அவர் பார்க்கிறார் இதோ இயேசு என்னை வரவேற்க எழும்பி நிற்கிறார் வானங்கள் திறந்திருக்கிறது கர்த்தராகிய இயேசுவே இவர்கள் ரத்த புழியை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் சொல்லிட்டு நித்திரை அடைந்தார் அல்ல சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணம் பாருங்க அலறல் இல்லை நித்திரை சொல்லுங்க நல்ல ஒரு தூக்கம் நீங்க கரெக்ட் டைமுக்கு தூங்கி பாருங்க நைட்ல பத்து மணிக்கு படுத்துருங்களா போன் எல்லாம் தூக்கி பத்து அடி தூரத்துல வச்சிருங்க கிட்ட இருந்தாங்க பிரச்சனை உண்டாகும்ன்றாங்க கலையாண்டு வச்சுன்னு வந்தா தலையில பிரச்சனை வருதான் வயிற்றாண்டு வச்சு பக்கத்துல வச்சா வயிற்றுல கிட்னி ஆண்ட பிரச்சனை வருது என்னென்னவோ சொல்றான் பத்து அடி தூரத்துல வச்சிருங்க நீங்க ஆஃப் பண்ணிட்டா கூட அது வேலை செய்துன்றாங்க பத்து மணிக்கு தூங்கி காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க நல்லா பாட்டு பாடலாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் கடமைகளை செய்யணும் பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரை சிலர் பாத்துக்கிறீங்களா ஓ பேஸ்புக்கு மூஞ்சி மூஞ்சி புஸ்தகம் யூடியூபு சைக்கிள் டியூபு மாத்தி 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 பார்த்து மூஞ்செல்லாம் வெறிச்சோடி முத்ராஜிகள் பேய் படம் எல்லாம் பார்த்து மூஞ்செல்லாம் பேய் மாதிரி ஆயிப்போய் இதுல வேற சனிக்கிழமை நைட் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து பிரசங்கியா பேசுவாரு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது பவுல் பிரதர் ஒருத்தர் தானே வந்தாரு ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறாங்க இன்னொரு அண்ணா கண்ணு அப்படி ஆயிடுச்சு அதாவது இப்படி பண்ணாத ரெண்டாவும் நம்ம ஒண்ணுமே பண்ண தேவை கையை வச்சு ஒண்ணும் அதுவே நம்மளே ஒரு மாதிரி பண்ணமானா அது ரெண்டா தெரியும் அப்படி பார்த்து இருக்கிற அந்த அம்மா ரெண்டு பிரதமர் வந்து ஒரே மாதிரி வந்து மேடையில அதுவே பிரசங்கத்தை பேசிட்டு போனாங்க சொல்றாங்க சாட்சி அத்தர் எவ்வளவு அற்புதமானவர் தூக்கத்தினால வந்த விளைவு போதுகிற ஆதி ஆரம்பத்தில் பேசின இருப்பாரு அந்த அம்மா எப்படி சேர்ல எடுத்து பார்க்கணும் தூக்கம் மயக்கம் அப்படி தூங்கி எழுந்து காலையில நீட்டா பிரஷா சர்ச்சுக்கு வரணும் அவசியமான உபாசத்தோட வரணும் காரியம் இஃப் யுவர் ஸ்டமக் எம்டி யூ கேன் நீல் டவுன் ஃபோர் மினிட்ஸ் வயிறு காலியா இருந்தா ரொம்ப நேரம் நெடுமுட்டி போட முடியும் பலன் ஏன்னா வயிற்றுல வெயிட் இல்லை அதனால ஒன்றரை கிலோ அது மேல சாப்பிட்டா இருக்கதா இழுக்கணும் அட கால் கிலோ ஒரு நூறு கிராம் சாப்பிட்டு தான் பரவாயில்ல ஒன்றரை கிலோ உடம்புக்குள்ள வயிறு இருந்தா பரவாயில்ல வயிறுக்குள்ள உடம்பு இருந்தா முட்டி போட முடியுமா ஐயா ஒரு ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஏதோ முடியல முட்டி எல்லாம் வலிக்குது சேர்ல உட்காரலாம் நான் ஒத்துக்கிறேன் வாலிப பசங்களும் கெஞ்சி கேட்கறது அம்மா ஆமா பாப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் நெடுமுட்டி போடுமா கெஞ்சி கேட்கறதாக பசங்கிட்ட கேட்கறதாக ஒரு இருபது வயசு பையன் ரெண்டு மணி நேரம் நெடுமுட்டி போடலாம் சரி ஒரு இருபது நிமிஷம் போடுறா பாக்கலாம் ரெண்டு நிமிஷம் கூட முடியல என்னத்தான் சேர்ந்து இருக்குது உடம்புல சாப்பிடுறது எங்கயா போது யோசிக்கணும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபி வலிக்கிற வரைக்கும் ஜெபி நான் ஒண்ணு கொடுமைப்படுத்தல என்று கர்த்தர் சொல்கிற வலிக்கிற பிறகு நீ அடுத்த ஸ்டெச்சு ஸ்டேஜுக்கு போயிடு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடு வேண்டாம் அடுத்த பெயிண்ட காலம்னால பெண்டு அது அதுவும் ஒரு மாதிரி தான் அடுத்த சைடு அதுவும் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு உட்காரு சேர்ல கூட உட்காரு இல்லை இருக்கிற இடத்துல கொஞ்சம் விளாத்து அப்படியே விளாத்துன்னு ஜாமான் பரவாயில்ல வீட்லயே அப்படியே விளாத்து உட்காரு
நில்லு, படுத்துரு மட்டும் படுத்துறாத, உன் வாழ்க்கையே படுத்துறோம். நீ எங்க நாளும் போ சீசஸ் அருவி, மொட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் வேலை அன்னைக்கு போவாங்க, உன் வாழ்க்கையே மொட்டை. நீ டூர் போயா பரவாயில்ல, அது நல்லா இடம் தான், பார்க்க வேண்டியது. அங்க போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு வரான் விசுவாசி, உன் வாழ்க்கையே மொட்டைன்ற, அவ்வளவுதான் உன் கடை க்ளோஸ். தேவையா புறஜாதிக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கு அவ்வளவு தூரம் 10,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட எல்லாம் 5 பேரும் மொட்டை மொட்டையா மொட்டை மொட்டையா வீட்டுல நுழைய இருந்தோம். இது உங்களுக்கு அன்னைக்கு முடி முளைக்கிறது, இதுக்கு 50,000 ரூபாய் செலவு. ஐயா சர்ச்சி கொடுத்துருந்தா ஏதாவது 10 ஃபேன் வாங்கி போட்டிருப்பாங்க, இல்ல ஒரு ஊழியத்தை செய்திருப்பாரு பாஸ்டர், இல்ல மொட்டை அடிச்சுதான் ஆகுமா, கிட்டவே இருக்கு திருப்பதி, ஒரு 200 ரூபாயில முடிஞ்சிடும் போய் அடிச்சுட்டு வந்துரு. எல்லாம் ஒண்ணுதான் திரும்புறாங்க, நிறைய பேர் கிறிஸ்துவ தப்பு. கர்த்தர் அவைகளை அறிவறுக்கிறார், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு, பெற்றோரை மேன்மை பாராட்டு, உன் பிள்ளைகளை உன் பேர பிள்ளைகளை மேன்மை பாராட்டு, சகோதரி உன் கணவனை மேன்மை பாராட்டு, புருஷனை உன் மனைவியை தலைமையில வச்சுக்கிட்டு ஆடு. ஏன் புத்தி உள்ள மனைவி தன் கணவனுக்கு கிரீடமா இருக்கிறாள், புத்தி இருக்குதோ இல்லையா முதல்ல கிரீடமா வச்சுன்னு ஆடு, அப்புறம் புத்தி வரும். அவங்க அவங்களுக்கு அவங்க மனைவி வசதி இல்லையா? ஆமா, வேற எதுவும் யோசிக்கூட கரெக்டா? என் மனைவிக்காக என் உயிரியை கூட பண்றது யாரும் பார்க்கலாம், கை தூக்குங்க. உயிரி எடுக்காதுன்னா பரவாயில்ல, அவங்க அவங்க மனைவி சிரிக்கிறாங்க பாருங்க, எனக்கு ஆச்சரிய பீஸ் எல்லாம் ஒத்து வராதியா அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. இப்ப அவங்கள கேட்டுருமா, கேட்டதுக்கு முன்னாடி சிரிச்சீங்க. சரி, அடுத்து நீதிமொழிகள் 15:33 படிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நான் முடிச்சிருவேன். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு மேன்மை. கையை தட்டி எல்லாரும். ஒரு சிலரை பார்த்திருக்கிறீர்களா பார்க்கலையா? ஒண்ணுமே இருக்காது, பெருமையை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. அது எதுக்குதான் அதை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, நரகத்துக்கு போறதுக்காக அதை பத்திரமா வச்சிருக்கிறா. எவ்வளோ சரக்கு இருக்கும், எவ்வளோ திறமை இருக்கும், எவ்வளோ டேலண்ட் இருக்கும், கிருபைகள் வரங்கள், அவங்கள பாருங்க தாழ்மையா இருப்பாங்க, அன்பா பேசுவாங்க, தன்னை தாழ்த்துவாங்க. சிலர் பார்த்துருக்கிறீங்களா அவங்களுடைய மூத்த ஊழியர்களுடைய இதை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க நடக்கிற மாதிரியே நடப்பாங்க, அவங்க பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க, அவங்க ட்ரெஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. சரி, அவங்க ஊழியம் கிடையாது மாதிரி செய்யணும் இல்லை, அதுதான் கிடையாது, அது மட்டும் தெரியாது. ஜபம் பண்ண சொன்னா தெரியாது, 2 பாயிண்ட் சொல்லி ஜபம் பண்ணா பாவ அறிக்கை பண்ணு கெடுத்துட்டு இருக்கோம். பாவ அறிக்கை நீ வீட்டுல பண்ணிக்க தனியா, உங்க தனி அறையில முதல் நாள் பண்ணிட்டு ஜபிக்கிறீங்களே, தனி அறைய கூட்டி யாருக்கும் தெரியாம செய்கிறப்ப வீட்டுக்குள்ள பாவாரிக்கு பண்ணிக்கலாம். பாஸ்டர் நம்பி 2 பாயிண்ட் கொடுக்கிறாரு, இந்த 2 மணிப்பூருக்கு அது ஜபம் பண்ணுமா, இந்த டாஸ்மாக் எல்லாம் ஒழியணும், இதுல என்ன கஷ்டம்? அது இல்ல, அது வாயில் வரவே இல்லை, அது பாவத்தை அறிக்கிட்டு கிடக்குது. இந்த ஜபம் என்னப்ப சொன்னாரு, அவரு மறைமுகமா குத்துறது ஊழிய ஒண்ணுமே சரி, 10 கைப்பிடி குத்துருக்க மாட்டாங்க. ஊழியக்காரங்க ஒழுங்க ஊழியம் செய்ய கிருபை செய்யும் ஆண்டவரு, உனக்கு அது லாய்க்கு இருக்குதா? அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு லாய்க்கு இருக்குதா? யோசிக்கணும், நீ எத்தனை கைப்பிரதி கொடுத்துருக்கிற, எங்க போய் பாட்டு பாடல, எங்க ஜபம் பண்ண, யோசிக்கணும். ஆனா அவங்களை விசாரிச்சு பாருங்க, பெருமைதான் அப்படி ஒரு அது ஒரு வாசனம் கூட தெரியாது உருப்படியா. இவங்கதான் தலைமை போனவர் மாதிரி, சில இடத்துல பாத்துக்கிறீங்களா, அவங்கதான் தலைமை போனவர் மாதிரி கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறாங்களா, அவங்களெல்லாம் இவங்க சொல்லிதான் போய் செய்யற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறது. இது வந்து ஒரு பிசாசின் ஆவி, லூசிபர், உண்மையா லூசிபர், வஞ்சிக்கிற ஆவி இது. விசுவாசியே ஜாக்கிரத, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான். என்ன செய்யறீங்க? ஊழியம் செய்யறோம். ஆனா விசாரிச்சு பாருங்க, ஒரு ஊழியம் கூட கிடையாது, ஒரு வார்த்தை ஒரு கைப்பிரதி கூட கொடுக்கறது கிடையாது.
பத்து கழுத்துறது கூட கொடுக்கறது கிடையாது, ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்றேன்னு சொல்றதும் கிடையாது. ஆனா விசாரிங்க ஊழியம் செய்யறோம். உலக வேலைகள் லாய்க்கு இல்லாட்டுங்க, இப்படி ஊழியம் செய்யணும் வந்துட்டு சோம்பேறிங்களா? அடுத்த இந்த கஷ்டத்துல சாப்பிட்டு வாழ்ந்து இருந்துருங்க, தெரியாது. ஜாக்கிரதை, ஏமாற்றப்படுவீர்கள். சொல்லுங்க மற்றவங்களுக்கு நடனம், இது நோ டவுட். இப்படி பட்டதுல பிரசன்னம் பண்ணி திருத்த முடியாது, அதுங்களா திறந்தனாதான் இல்லையா? ஆமா, அந்த காலத்துல முதலமைச்சர் எம்ஜிஆர் பாடினாரு, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது. நான் சினிமா பார்த்த சொல்லல, முதலமைச்சர் பாடினாரு, காலம் சென்ற தமிழகம் முதலமைச்சர் பாடினாரு. அதனால சொல்ற சொல்றவங்க எப்படியோ அந்த கருமை ஏடு முதல்ல அந்த பாயிண்ட். திருட அவனே திருடினா, அவனே திருந்தினால் ஒழிய அவனை யாராலும் திருத்தவே முடியாது. நாய்மாலக்காரனை யாரும் திருத்த முடியாது, சோம்பேறிகளை யாரும் திருத்த முடியாது, இந்த பெருமை உள்ளவர்களை யாரும் சொல்லி திருத்த முடியாது. அவங்களா தனியா போய் உணர்வு அடைந்து ஜபம் பண்ணி வெளிச்சத்துல வரணும். அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து முட்டி போட்டு ஜபம் பண்ணி பார்த்தாதான் அங்க என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். எல்லாருக்கும் திறந்து காட்டுற ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ரூம திறந்து காட்ட மறுக்கிறார், கூட்டு போட்டு வச்சிருக்கிறார். திறமையா அதையும் பார்க்கலாம், இல்ல மட்டும் இல்லையா, இல்ல மட்டும் திறந்து காட்ட முடியாதுன்னா அப்ப சந்திக்கிறாள். அது போல ஆண்டவர் உள்ளத்துல வராரு, ஒரு 15 ரூம் இருக்குது உள்ளத்துலன்னு வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் திறந்து காட்டுறீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இயேசு பார்த்துக்கிட்டே வராரு, சூப்பர், அருமை. வாங்க இயேசப்பா, இங்க வந்து உட்காருங்க ஹால்ல. இல்லப்பா, ஒரு ரூம் இன்னும் நீ திறந்து காட்டல, அது வேணா. அப்ப இயேசு நீ அடிமையாக்கி விட்டாள். அது மாதிரிதான் இன்னைக்கு தங்களோட வயசுல முதிர்ந்தவங்கள, ஊழியக்காரர்கள, அனுபவசாலிகள அடக்கி வச்சிருவாங்க சிலர். அவங்க பிரசங்கத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறது, இயேசு கிறிஸ்து பிரசங்கத்திலே குற்றம் கண்டுபிடிச்சாங்க. இல்ல நம்ம ஏமாத்துறோம், வாய திறந்து பேசுறப்ப ஏதாவது எதுகை மோன இலக்கணத்துல தப்பு வராதான்னு பார்த்துருக்கிறானுங்க இந்த பரிசேயர். டீச்சர் சாப்பிடலாம், இதுல வேற வேத பாடகர் இயேசு சூப்பர், வெரி குட். இதே மாதிரி அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒழுங்கு பண்றோம், வாங்க நாளைக்கு அங்க ஒரு செய்தி கொடுங்க, காணிக்கு தரோம் அப்படின்னு சொல்லி யாருமே அவரை கூட்டிக்கிட்டு போய் ஊழியத்தில் பயன்படுத்தினதே கிடையாது. இப்படி பேசலாமா, இப்படி செய்யலாமா, இந்த மாதிரி போலாமா, இன்னைக்கு ஓய்வு நாள் எப்படி இவனை இது சமமாக்கலாம், இதுவா ஒரு பெரிய சாதனை, நீ சமமாக்கி பார்க்கலாம். இயேசு ஓய்வு நாள் சமமாக்கிட்டார் ஐயா, எவ்வளவு பேர் சமமாக இருக்கிறாங்க, நீ மறுநாள் சமமாக்க பார்க்கலாம். ஓய்வு நாள் சமமாக்குறது தப்புன்னு சொல்றல்ல, அப்ப திங்கள் சமமாக்கி உன்னை ஏற்றுக்கிறோம். ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு வேலையே என்ன தெரியுமா, யாராவது பிரசங்கத்துல எப்படி ஏதாவது பிழை வருது, எழுத்து பிழை, சொற்பிழை, இலக்கண பிழை, இலக்கணமா பேசினாதான் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படி கிடையாது. இந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் போறோம், சுத்தமான தமிழ்ல பேசுறோம், ஒரு மணி நேரம் ஒரு கிராமத்துல ஒரு அம்மா அப்படி போச்சு, ஒரு மணி நேரம் பேச முடியும், 150 பேருக்கு மேல நிக்கிறாங்க தெருவில். ஒரு அம்மாவுக்கு வந்துருச்சு ஞான உதயம், கொஞ்சம் நின்றுச்சு இருந்தா, இல்ல இவ்வளவு நேரம் என்ன நீ பேசணுங்க, ஒண்ணுமே புரியலையா, ஒரு மணி நேரம் பேசலையா, ஏசு வந்து போனது அற்புதம் செய்தாரு, வராரு, வரப்போறாருங்கலாம், ஒண்ணுமே புரியல. என்னோட அண்ணா பேசணும் தமிழ், சுத்தமான தமிழ். அப்புறமா தான் ஓஹோ நம்ம கொஞ்சம் இறங்கலான்ட்டு கிராமத்து பாதையில போனேன். 10 நிமிஷம் தான், ஐயா நல்லா இருந்துச்சுயா, ஏசப்பா பத்தி சொன்னீங்க, எங்க வீட்டுக்கு வாங்கயா, சாப்பிட்டு போங்கயா அப்படின்னு. அப்ப யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, புறஜாதிக்கு புறஜாதியாக நீ மாறணும். ஏழைப்பட்டவங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்களா, போய் சந்தோஷமா சாப்பிடு, அவங்க முகத்துல என்ன சந்தோஷம் பாருங்க. சில பேருக்கு பெரும் பிடிச்சிருங்க, அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, சொத்து தமிழா, கொஞ்சம் கூட பிடிக்காதுன்றது சொத்து தமிழ் கிடையாது, கொஞ்சம் கூட எங்க நான் இங்கிலீஷுக்கு இந்த கிராமர் கத்துல வந்தாங்க. ஓகே ஃபைனல், ஆதி ஆகமம் 4:7 படிக்கலாம். This is final but not final final.
படிமா மேன்மை வார்த்தை வந்தா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு என்ன அர்த்தம் நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டு கையை தட்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணுமா இந்த வயசுல இருந்து யாருக்காவது இருப்பாங்க ரோட்ல போறது ஒரு முள்ளு ஒரு கூட கூறான கல்லு எடுத்து அப்படி போறமா போட்டு போலாம் நன்மை என்னங்கய்யா ரோட்டு போறீங்க ஒரு முள்ளு மண்டை கிடைக்குது விசாரி ஏதோ விட்டு போயிட்டாங்க பாக்குறோம்ல அதை எடுத்து கொஞ்சம் ஓரத்தில் போட்டு போங்க வயசான ஒரு அம்மா நிறுத்துது நிறுத்துது ஐயா ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க கொண்டு போய் விட்டுருங்க டூ வீலர்ல போறீங்க வயசான அம்மா தான் தைரியமா ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு கொண்டு போய் விட்டுடலாம் என்னங்கய்யா வாலிபர் பெண்ணை நிறுத்துங்க வாங்க எதுக்கு பிரச்சனை வீட்டில் அதை ஒன்று பார்த்துட்டு அங்கே கலந்து வைக்கும் நீங்கள் நல்ல எண்ணத்தில் அந்த பெண்ணை கொண்டு போய் அதை விடுவீங்க அக்கா விஷயம் தெரியுமா அண்ணன் ஒரு பொண்ணை மோட்டர் சைக்கிள் ஏற்றிக்கின்னு போயி நின்றாரு ரோட்டில் நான் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அவங்க அவ்வளோ அந்யோன்யமா சந்தோஷமா உள்ளோ பிறக்கலாகாத வார்த்தைகளை சொல்லி கொளுத்து விட்டுருவோம் அந்த பொண்ணு அந்த அக்கா கிட்ட அவ்வளோதான் புருஷன் வீட்டுக்கு அவர் பாவம் கல கலகம் இல்லாமல் வருவார் மணி முகம் எப்படி இருக்கான் பத்தி எரியும் மணிப்பூர் மாதிரி நம்ம காப்பு போடுவோம் எப்போ இன்னைக்கு என்ன போடல அதான் கூட்டிக்கிட்டு போனேன் அதான் வீட்டுல குடிக்கிறது மண்டை காயம் பத்தி வச்சல இல்லையா போதையா ஒரு தீக்குச்சி யாக்கோ எழுதுறாரு ஒரு தீக்குச்சி காட்டையே கொளுத்தி விடும் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய் நல்லா மோட்டர் சைக்கிள் போனோம் ஒரு வயசான அம்மா நிறுத்தினாக்கா அம்மா உக்காரு தெரியுமா அதான் கேட்பேன் உக்காரு பத்திரமா பாயில் விழுந்து வம்பா போயிடும் நான் பழக்கம் தான் எப்பாலும் உக்காரு எங்க போனோம் இந்த இடத்துல அங்க இறக்கி தெரியடாதே நான் நிறுத்தின பிறகுதான் இறங்கணுமா சொல்லி பிரேக் போட்டு நிறுத்தின பிறகு இறக்கி அனுப்பிட்டு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கையில கொடுத்து போய் சேரு பத்திரம் அப்படி போய் சேர்ந்துடும் நானும் பத்திரமா அது நல்லது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது பாவமாயிடும் அப்ப நன்மை செய்தால் மேன்மை நன்மை செய்ய கத்துக்கோ இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் வெள்ளக்காரங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து நன்மை செய்தார்கள் கிணறு வெட்டினார்கள் போர் போட கற்று போர் போட்டு கொடுத்தார்கள் சாப்பாடு கொடுத்தார்கள் பள்ளிக்கூடம் கட்டினார்கள் குருடர்களுக்கு பள்ளிக்கூடம் டெஃப் அண்ட் டம் ஹாஸ்டல் எவ்வளவு அனாதை இல்லங்கள் நன்மை செய்தார்கள் ஒவ்வொரு வெள்ளக்காரன் ஒரு சாதனை படிச்சுதான் இதே இந்திய மண்ணில் இதே தமிழ்நாட்டில் மறித்திருக்கிறார்கள் நிறைய ஒவ்வொரு மிஷினரி ஸ்கூல்ல ஸ்கூலுக்குள்ள ஒரு கல்லறை இருக்கும் அவர் தான் அந்த ஸ்கூல கட்டணும் எத்தனை இடத்துல பார்க்கணும் அவங்க மரத்தை பறக்கா ஏசு மட்டும் பிரசவமெண்ட் போகணும்டா பிரசவமெண்ட் போயிருக்கலாம் புதிய ஏற்பாடு கொடுத்துட்டு போயிருக்கலாமே தேசத்திற்கு சேவை செய்தார்கள் கையை தட்டு அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே நல்ல கவனம் ஃபைனல் ஞானமோ பராக்கிரமோ ஐஸ்வர்யமோ நமக்கு மேன்மை அல்ல கர்த்தருடைய நீதி நியாயம் கிருபைதான் இவைகளை நடப்பிக்கிற கர்த்தர் நம்முடைய அவர் சொல்லியிருக்கிற காரியங்களை கடைபிடித்தால் அவைகளின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப நம்ம எதை செய்யணும்னா இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்ப என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அடுத்து பெற்றோரை கனம் பண்ணணும் குடும்ப அங்கத்தினர் எல்லாரையும் கனம் பண்ணணும் அடுத்து நீதி 15:33 தாழ்மை தாழ்மையா வாழ்ந்து காட்டணும் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அடுத்தது நன்மை செய்யணும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அது நமக்கு மேன்மைப்படுத்தும் கர்த்தர் அதை காண்கிறார் குறித்து வைக்கிறார் நாம் செய்கிற கிரியைகளை கர்த்தர் குறித்து வைக்கிறார் ஞாபகார்த்த புஸ்தகத்துல அதில் பலாபலனை உலகத்திலும் நமக்கு கொடுக்கிறார் நித்திய பேரிடத்திலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணலாமா நன்றி உனக்கு ஸ்தோத்திரம் 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 எவ்வளவு பேசின அன்பின் ஸ்தோத்திரம்
எங்களோடு பேசின கிருபைகளும் பேசும் கொடுத்த வார்த்தைகளின் கூட நாங்கள் வாழ முடிவு செய்து முடிச்சு மேன்மைப்படும். நாங்கள் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர்கள். என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, உண்மை நாங்கள் மேன்மைப்படுத்த கனம் பண்ண உண்மையே உயர்த்தி பேச உதவி செய்யப்பா. நான் உயர்த்தப்பட்டிருக்கேன், அனைவரும் என்னை இருந்து கொள்வேன் என்று சொன்னேன். நாங்கள் உயர்ந்த உண்மை உயர்த்த வேண்டியது எங்களுடைய காரியம், உண்மையே உயர்த்தி பேச வேண்டியது எங்களுடைய காரியம், அனைவரை உன்பக்கம் இருந்து கொள்ள வேண்டியது உண்மையே காரியம். அப்படி அனைவரை உன்பக்கமாக இருந்து கொள்ளுங்க. எங்களால் உடைய நாமம் மகிழ்வுபடுவதாக ஒரு காலம் பெருமை அகங்காரம் தர்மம் எங்களுக்குள்ள வரவே கூடாதப்பா. தன்மையோடு வாழ்ந்துள்ள ஓட்டத்தை முடிக்க கருதி செய்ய ஆசீர்வதி துதிகள் பெருமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம் எங்கள் அறிவிக்கிறார்கள் எல்லா சத்தமும் ஆமென்.